Dear students, today we will discuss about the unicellular algae. Unicellular algae, right? In the types of the algae. Chlamydomonas, chlorella, despis, and diatoms. So, we have four types of Chlamydomonas, what is the topic of it is a spherical shape. It will be a shape. Unicellular green algae. The green algae is a Chlamydomonas. Spherical shape is a base shape. This is what you can see. This is a very old structure. Okay, this is a flagellum. Base shape, spherical shape. Rent level is a unicellular. It's a green algae. That grows the bond. The anchor of the audience is குளங்கள் அண்ட் பீச்சஸ் குட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு நீர் தேக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் இட் கெட்ஸ் த நியூக்ளியஸ் அண்ட் லார்ஜ் கப் ஷேப்ட் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஓகே, லார்ஜ் கப் ஷேப்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதுல வந்து என்ன நியூக்ளியஸ் இருக்கும், கப் ஷேப்ல என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ் த லார்ஜ் கப் ஷேப்ட் குளோரோபிளாஸ்ட். ஓகே, கிரீன் கலர் தரக்கூடிய குளோரோபிளாஸ்ட் தெரிவிக்கிறோம். Then, it has the two flagella, it is a pointed of the anterior portions. Okay, ரெண்டு flagella இருக்கு, anterior portionல ரெண்டு flagella இருக்கு. That help of the swimming. அது நீந்தி போவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு locomotion ஆகுதுனா இந்த flagella இருக்கு. So, flagella is pointed anterior end. That help of the swimming. Okay, then. இந்த ஃபிளஜல்ல என்ன பண்ணாக்க சும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணும்போது அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக் வாட்டர் தானே இருக்கு. ஸோ வாட்டர் பாடிஸ் தான் அக்வாட்டிக்ல இருக்கக்கூடிய உயிரினம். ஸோ ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகி ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு லோகோமோஷன் ஆகுது. இந்த குளோரெல்லா பார்க்குறோம், இட் இஸ் ஸ்பெரிக்கல் அண்ட் கிரீன் கலர் யூனிசெல்லுலர் ஆல்கே தட் க்ரோ த ஸ்டேக்கிங் எண்ட் ஆஃப் த ஹோல்ஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கு, கிரீன் கலரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். யூனிசெல்லா இருக்கு. ஓகே, இதுவும் யூனிசெல்லா இருக்கு தான் சொல்றோம். நம்ம பார்த்துருக்கோம் தட் க்ரோ த ஸ்டேக்னு கேட்டா தேக்கம், நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கும். எஸ், நீர் தேங்கி இருக்கக்கூடியது ஒரு தேக்கமாக இருக்கக்கூடிய குளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த நீர்ல வசிக்கக்கூடிய உயிரினமா அந்த குளோரெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். This algae also called the cup shape of the chloroplast. This is what you can see. Cup shape of the chloroplast. Okay, let's talk about this. Chlamydomonas. Cup shape of the chloroplast. This is cup shape of the chloroplast. Okay, chlorella is the richest natural sources of the chlorophyll. Okay, richest of the natural source, chlorophyll. Chlorella, richest natural source are okay. பட் என்னது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் அதில் குளோரோஃபில் இந்த நேச்சுரல் சோர்ஸ், ரிச்சஸ்ட் நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் இது குளோரெல்லா. தென் டெஸ்மேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரீன் ஆல்கேவில் ஒரு வகை தான் டெஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கல். ஓகே, சிமெண்ட்ரி ஆஃப் தி யூனிசெல்லார் கிரீன் ஆல்கே. ஓகே, கிரீன் ஆல்கேல அனதர் ஒன் டைம் தான் டெஸ்மேட்ஸ் சொல்லக்கூடியது. ஃபவுண்ட் இன் த ஸ்டேண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். இதுவும் நீர் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். ஓகே, ஸ்டேட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கு. ஸோ பாடி டெஸ்மிட்ஸ் ஆஃப் த கம்போஸ்ட் டு ஐடென்டிஃபை ஹெவல்ஸ் செப்பரேட் பை த நேரோ பிரிட்ஜ் இஸ் கால்ட் இஸ்துமாஸ் வித் இன் த பிரிட்ஜ் இஸ் கன்வெயின் த சிங்கிள் நியூக்ளியஸ். இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்மிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட் பண்ணும்போது அது பாடியை கட் பண்ணும்போது டூ ஹவர்ஸ் ஈக்குவல் போர்ஷனாக கிடைக்கும். எஸ், அதை பிரிக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு இடையில ஒரு செல்ஸ் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, ஒரு ஆர்கன் இருக்கு. ஸோ அது பேர் என்ன இஸ்துமாஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க டயக்ராம. எஸ், இந்த மாதிரி இருக்கும் ஒரு உயிரினம். இந்த
கட் பண்ணும்போது செப்பரேட்டட் இந்த பகுதி இந்த பக்கத்தையும் பிரிக்கிறதுக்கான ஒரு ஏரியா ஒரு ஆர்கன்ஸ் அது என்ன சொல்றோம் பார்த்தீங்க நேரோ பிரிட்ஜஸ் தனித்தனியா பகுதிகளை பிரிக்கக்கூடிய பகுதி செப்பரேட்டட் நேரோ பிரிட்ஜ் அதை பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பலப்படுற அமைப்பு என்ன சொல்ல வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இஸ்ட்மஸ் அப்படின்னு டு ஐடென்டிக்கல் ஹேவல்ஸ் செப்பரேட்டட் ஓகே தட் இஸ் கால்ட் இஸ்ட்மஸ் வித்இன் தி பிரிட்ஜ் இஸ் கண்டெய்ன்ட் எ சிங்கிள் நியூக்ளியஸ் அது எதனால ஆக்கப்பட்டிருக்கும் அது பிரிக்கக்கூடிய அந்த இஸ்ட்மஸ் எதனால ஆக்கப்பட்டிருக்குனாக்க கண்டெய்ன்ஸ் எ சிங்கிள் நியூக்ளியஸ் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த பிரிட்ஜ் ஓகே இதையும் இதையும் பிரிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாருங்க அது எதனால ஆக்கப்பட்டிருக்கா சிங்கிள் நியூக்ளியஸ் ஆக்கப்பட்டிருக்கும் டயாடம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த டயாடம்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் குறுகிய வடிவமாக இருக்கும் ஒரு ஸ்டிக்கு நேச்சராஸ் இருக்கும் ஒரு ரவுண்டு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும் இதுக்கு வந்து கரெக்டான வடிவத்தை நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் பட் ஸ்ட்ரக்சர்ஸ் அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் சேமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த வால்வ் இஸ் மேட் ஆஃப் த சிலிக்கா எஸ் அதை என்ன சொல்கிறாங்க வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி சிலிக்காவில் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய உடல் அமைப்பு வந்து வேல்வ் அப்படின்னு சொல்கிறோம் So, made-up of silica. The silica is of the diatom cells, resident of the decay. Okay? The decay, the silica is the color of the silica. Decay, resident of the decay. Spring to poke a good thing, we'll have to go. Okay? The diatom dies. In case, in the pulpitera pausing, we'll have to go to the diatom. Here we go to the diatom. That's enough of it. The diatom cell deposited bottom the ocean for the diatom. What name is? மூபிகடியில கடல் பகுதியில உருவாக இருக்கல உருவாகக்கூடிய இந்த சிலிக்கா மெட்டீரியல்ஸ் டயட்டம் அந்த உயிரினத்தோட டிகே அழிந்து போகாத ஒரு மெட்டீரியலா இருக்கு சிலிக்கா டயட்டம் அழிந்து போகக்கூடிய தன்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலா மாறுது ரெசிஸ்டன்ஸ் டிகே டிகேனா சிலிந்து போகிறது சொல்றோம்ல ஸோ ரெசிஸ்டன்ஸ் தாங்கி இருக்கக்கூடிய புதிய வகையான பாறையாகவும் ஒரு வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அந்த ஏரியாவும் மாறும் இது ஓஷியனோட பாட்டம் ஏரியாஸ் கடலோட அடிப்பகுதி ஏன் அப்படி மாறுதுன்னு இந்த டைட்டமன்ஸோட இருக்கக்கூடிய அதனோட உடலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் சிலிக்கா மெட்டீரியலானதால ஸோ என்ன ஆகுது ஃபார்மிங் டயட்டோமியஸ் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மிங் ஆஃப் நீ ஃபார்மேஷன் ஆகுது ஸோ அது என்ன ஆகுதுன்னா பூமியில் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலக்கூற அமைப்பான இருக்கு இந்த சிலிக்கன் பாறை இதை வந்து சிலிக்கன் பாறை என்று சொல்லக்கூடிய ஸோ அது என்னன்னா ஹீட் எனர்ஜி வெப்பத்தை தாக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுதான் டயட்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே
Unicellular algae அப்படிங்கற டாபிக்ல தி கிளைமேட் ஆஃப்னஸ் குளோரெல்லா டெஸ்மிக்ஸ் அண்ட் டயட்டம்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். வில் பீ டேக்கன் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.